இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். பாக்குத்தே சிற்றுண்டி சாலை போன்ற அற்ப விஷயங்களுக்காக சண்டை வேண்டாம். பொருளாதார சூழலை மேம்படுத்துவது அல்லது முதலீடுகளை கவருவது போன்ற பெரிய பயனுள்ள விவகாரங்களில் மலேசியர்கள் செலுத்த வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். ஜெர்மனிக்கு வெற்றிகரமான அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பிய தாம் சிறு சிறு சண்டைகள் தான் நாட்டின் தலுக் செய்தியாக இடம்பெற்றிருப்பதைக் கண்டு தாம் ஏமாற்றம் அடைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். முதலீட்டிற்கான முதலீடுகள் குறித்து தாம் விவாதித்த வேளை நாட்டில் பாக்குத்தே மற்றும் பள்ளி சிற்றுண்டி சாலை தொடர்பான சர்ச்சைகளை ஓய்ந்து பாடில்லை என பிரதமர் வருத்தத்தை வெளிப்படுத்தினார். ஆரோக்கியமான மற்றும் விவேகமான விவாதங்களில் கவனம் செலுத்துமாறு தலைவர்களையும் மக்களையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக ஜெர்மனிக்காக தனது பயணம் இலக்கை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் முதலீட்டாளர்கள் பலர் மலேசியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். அதற்கு பொது சேவை குழுவின் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளே காரணம் எனவும் அவர் பாராட்டினார். இரண்டு மாதங்கள் ஆகியும் பாடுவில் பதிந்து கொண்ட மலேசியர்கள் 17% மட்டுமே. அரசாங்கத்தின் முதன்மை தரவுதளம் பாடுவில் இதுவரை 522,000 மலேசியர்கள் மட்டுமே பதிந்து கொண்டிருக்கின்றனர். மொத்த மக்கள் தொகையில் அது வெறும் 17% மட்டுமே. பாடு அறிமுகப்படுத்தப்பட்டு 2 மாதங்கள் ஆகிவிட்டதுடன் ஒப்பிடும் போது இது மிக மிக குறைவான ஓர் எண்ணிக்கையாகும். குறைவானவர்களே அதில் பதிந்து கொண்டிருப்பது பாடு அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கத்தை பாதிக்கும் என்பதே அரசாங்கத்தின் கவலையாகும். காரணம், இந்த தரவு தளத்தில் சேகரிக்கப்படும் விவரங்களை கொண்டுதான் இலக்கு வைக்கப்பட்டோருக்கான உதவிகள் அவர்களை சென்றடைவதை உறுதி செய்ய முடியும். அதோடு அடித்தட்டு மக்களும் அரசாங்கத்தின் அனுகூலங்களை அனுபவிக்க முடியும். ஆனால் 3வது மாதத்தை நெருங்கும் நிலையிலும் பதிந்து கொண்டோரின் எண்ணிக்கை ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருப்பது கேள்விகளை உண்டாக்கியுள்ளது. ஏராளமானோர் பாடுவில் பதியாமல் இருப்பதற்கு கூறும் காரணங்களில் முக்கியமானவை பயனர்களுக்கு, குறிப்பாக வயதானோருக்கு வசதிப்பட இருக்கவில்லை என்பதும் அடையாளம் உறுதி செய்யல் மிகவும் தாமதமாக இருப்பதுமே. அதோடு ஒரே தரவு தளத்தில் தனி நபர்களின் அனைத்து விவரங்களும் வைக்கப்பட்டிருப்பதால் அவற்றின் பாதுகாப்பு குறித்தும் மக்கள் மத்தியில் ஐயங்கள் எழவே செய்கின்றன. பத்துவகட் தொழிற்சாலையில் இருந்து அல்லா காலுரை விநியோகிக்கப்பட்டதா போலீஸ் விசாரிக்கிறது. ஜஹூர் பத்துவகாட்டில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில்தான் அல்லா என்னும் பெயர் பதிக்கப்பட்ட காலுரைகள் அச்சிடப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள ஜஹூரில் இருந்து தொழிற்சாலைக்கு அந்த காலுரைகள் அனுப்பப்பட்டது தெரிய வந்துள்ளதை அடுத்து அது தொடர்பில் விசாரணை தொடங்கியுள்ளதாக ஜஹூர் இஸ்லாமிய மன்ற தலைவர் முகமது பாரின் முகமது காலித் தெரிவித்தார். அல்லா வார்த்தை அச்சிடப்பட்ட காலுரை விற்பனை முஸ்லிம்களிடையே சினத்தையும் வருத்தத்தையும் தூண்டியுள்ளது. எனினும் விசாரணை நிறைவடையும் வரையில் பெருமையை கடைபிடிக்குமாறும் ஆருடங்களை வெளியிட வேண்டாம் எனவும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். அவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கொடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைக்கு மாநில இஸ்லாமிய மன்றம் முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபர் தேர்தல் 5வது முறையாக புதின் அபார வெற்றி. ரஷ்ய அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் நடப்பு அதிபர் விளாடிமிர் புதின் அபார வெற்றி பெற்றுள்ளார். அதன் வாயிலாக 71 வயது புதின் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு ரஷ்யாவின் அதிபராக பதவி வகிக்கப் போவது உறுதியாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகள் தவணையை நிறைவு செய்தால் கடந்த 200 ஆண்டுகளில் ரஷ்யாவின் மிக நீண்ட கால அதிபராக பதவி வகித்தவர் என்ற பெருமை புதினை சாரும். தற்சமயம் முன்னாள் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அந்த சிறப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 17 வாக்களிப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் புதின் 87.8% பெரும்பான்மை வாக்குகளை பெற்றதாக கூறப்பட்டது. சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்த பிறகு ரஷ்ய அதிபர் ஒருவருக்கு பதிவான அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கையிலான வாக்குகள் அவையாகும். அந்த கருத்து கணிப்பு முடிவு துல்லியமாக இருப்பதை முதற்கட்டமாக வெளியிடவுள்ள அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. எனினும் ரஷ்ய அதிபர் தேர்தல் சுதந்திரமாக அல்லது நியாயமாக நடத்தப்படவில்லை என அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. நீர் பயனீட்டை 10 விழுக்காடு குறைப்பில் பினாங்கு மக்களுக்கு வலியுறுத்து.
தனது அனைத்து பயனீட்டாளர்களும் நீர் பயனீட்டை 10 விழுக்காடு குறைத்துக் கொள்ளும்படி பினாங் நீர் விநியோகக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வியாழன் முதல் ஞாயிறு வரை சுங்கை முடாவின் நீர்மட்டம் 1.71 மீட்டர் முதல் 1.89 மீட்டர் வரை மாறுபட்டதோடு செபரிங் புறையில் லகத்தியாங் ரயில் நீர்மட்டம் 2 மீட்டர் அளவுக்கு பாதுகாப்பான நிலைக்கும் குறைவாக இருந்ததாக பினாங் நீர் விநியோக கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி கே பத்மநாபன் தெரிவித்திருக்கிறார். கெடாவில் உள்ள 120 பில்லியன் லிட்டர் மூடா அணை சுங்கை மூடாவில் தண்ணீர் திறந்து விட்டதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அதன் நீர் அளவு 48.6 விழுக்காடு குறைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக சுங்கை மூடாவுக்கு நீர் கிடைக்கும் பெரிஸ் அணையில் அன்றைய தினம் 98.6 விழுக்காடு நீர் இருந்தது என நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் பத்மநாபன் தெரிவித்தார். சுங்கை மூடாவில் இருந்து தேவையை பூர்த்தி செய்ய முடிந்த அளவு சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அணைகளில் இருந்து சுங்கை மூடாவுக்கு தண்ணீர் விடுவது கெட அதிகாரிகளின் கையில் உள்ளது. எனினும் சுங்கை மூடாவில் இருந்து போதுமான தண்ணீரை எடுக்க முடியாத நிலையில் விரிவாக்கப்பட்ட மெங்குவாங் அணையில் இருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 600 மில்லியன் லிட்டர் வரை எடுக்க பினாங் நீர் விநியோக கழகம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நுழைவு 2026 ஜனவரியில் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படும். எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மற்றும் உயர்கல்வி கூடங்களின் நுழைவுக்கான தேர்வு நாட்காட்டிகள் 2026 ஜனவரியில் சீரமைக்கப்படும். 2026 பள்ளி தவணை வழக்கம் போல ஜனவரியில் தொடங்குவதற்கு ஏற்ப அந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கல்வி துணை அமைச்சர் வாங்காபோ தெரிவித்தார். அந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கை ஆசிரியர்களின் பணிசுமையையும் குறைக்க உதவும். 2026 புதிய கல்வி தவணை வழக்கம் போல ஜனவரியில் தொடங்குவதை உறுதி செய்வதோடு எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மற்றும் பல்கலைக்கழக நுழைவும் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும் என மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது வாங் உத்தரவாதம் அளித்தார். பாலியல் தொந்தரவு இப்போ HRPB பயிற்சி மருத்துவர்கள் முன்வந்து புகார் அளிக்குமாறு போலீஸ் அழைப்பு. பேராக் இப்போ HRPB ராஜா பேமுச்சுரி பயனூர் மருத்துவமனையில் மருத்துவரால் பாலியல் தொந்தரவுக்கு இலக்கான பயிற்சி மருத்துவர்கள் அது குறித்து முன்வந்து புகார் செய்யுமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. புகார் தொடர்பில் வெளிப்படையாகவும் சட்ட ரீதியாகவும் விசாரணை மேற்கொள்ள அது மிகவும் அவசியம் என இப்போ போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் யாஹியா ஹசான் கூறியுள்ளார். இதுவரை அவ்விவகாரம் தொடர்பில் மொட்டை கடிதம் எழுதிய நபரிடம் இருந்தோ பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பயிற்சி மருத்துவர்களிடம் இருந்தோ புகார் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் யாஹியா உறுதிப்படுத்தினார். சமூக வலைதளங்களில் பகிர்வதை காட்டிலும் முறையாக போலீஸ் புகார் செய்வது சிறந்தது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் என யாஹியா கேட்டுக்கொண்டார். முன்னதாக ராஜா பேமுச்சூரி பயனூர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களுக்கு எதிராக பாலியல் மற்றும் அச்சுறுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 43 வயதான ஆண் மருத்துவர் ஒருவரிடம் இருந்து இம்மாதம் 16 தாம் புகார் ஒன்றை பெற்றதை ஒரு அறிக்கையின் வாயிலாக யாஹியா உறுதிப்படுத்தினார். குறிப்பாக எலும்பியல் துறையை சேர்ந்த அந்த மருத்துவர் பெண் பயிற்சி மருத்துவர்களின் பயிற்சி காலத்தை நீட்டிக்கப் போவதாக மிரட்டியதோடு அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ள மொட்டை கடிதம் ஒன்று முகநூலிலும் சமூக ஊடகத்திலும் வைரலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடம்பரமான நவீன 5-ஸ்டார் மாணவர் கழிப்பறைகள் பெற்றோர் பொதுமக்கள் ஆதரவோடு கட்டப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் அமைந்துள்ள சுங்க்வாக் ஆரம்ப பள்ளியில் நவீன கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அக்கழிப்பறைகள் ஃபிளஷிங் சென்சார்களுடன் கட்டப்பட்டுள்ளது. மேலும் பகிரப்பட்ட புகைப்படங்களின் வழி கைகளை கழுவும் குழாய்கள் மற்றும் சோப் டிஸ்பென்சர்களும் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இது குறித்து விளக்கம் அளித்த பள்ளி நிர்வாகம் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவோடு பள்ளியின் கழிப்பறைகள் சீரமைக்கப்பட்டுள்ளது என நன்றி கலந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. வீட்டில் இருக்கும் கழிப்பறைகளை விட இது ஆடம்பரமாக இருப்பதாகவும் அனைத்து பள்ளியிலும் இத்தகைய அழகான கழிப்பறைகளை வைத்திருக்க வேண்டும் என்றும் பரவலாக நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். புகித் புரோகா பொழுதுபோக்கு மையம் நேற்று முதல் மூடப்பட்டது. செமினியில் உள்ளூர் மலையேறிகளுக்கு பிரபலமாக திகழும் புகித் புரோகா மலையேறும் பகுதி நேற்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டதாக ஸ்லாங்கூர் காட்டுவளத்துறை தனது முகநூலில் பதிவிட்டுள்ளது.
பிறகு அறிவிக்கப்படும் தேதி வரை புக்கின் புரோகா மலை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மலையின் உச்சியில் 0.8 ஹெக்டேர் காடுகளில் தீப்பற்றியதாக இதற்கு முன்னதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் இயக்குநர் வான் முகமது ரஸ்லி வான் இஸ்மாயில் தெரிவித்திருந்தார். ஸ்லாங்கூரில் உலுலங்காட், செமினி, பாங்கி, அம்பாங் ஆகிய தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த 17 உறுப்பினர்களுடன் போலீஸ் மற்றும் மலேசிய பொது தற்காப்பு படை உறுப்பினர்கள் ஆகியோரை கொண்ட 64 பேர் புக்கின் புரோகாவில் ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்கும் நடவடிக்கையில் உட்படுத்தப்பட்டனர். நேற்று அதிகாலை 2:30 அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. 47 ஆண்டு கால ஷாலாம் காம்ப்ளெக்ஸ் PKNS உடைக்கப்படும். ஷாலாம் செக்ஷன் 14 இருக்கும் 47 ஆண்டு கால காம்ப்ளெக்ஸ் PKNS ஷாலாம் மற்றும் இதர சில கட்டிடங்கள் PKNS சதுக்க திட்டத்திற்காக உடைக்கப்படவிருக்கிறது. ஸ்லாங்கூர் மாநில மேம்பாட்டுக் கழகத்தின் நடவடிக்கைகளுக்காக 1971 காம்ப்ளெக்ஸ் PKNS நிர்மாணிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தின் செயலகமும் காம்ப்ளெக்ஸ் PKNS-இல் செயல்பட்டு வந்தது. 2001 முதல் காம்ப்ளெக்ஸ் PKNS-ஐ உடைப்பது தொடர்பாக பேச்சு அடிபட்டு வந்தது. ஷாலாமிற்காக மாபெரும் நகர மறுமலர்ச்சி திட்டத்தை PKNS சதுக்க திட்டம் கொண்டுள்ளது. 10 ஆண்டுகளாக வேலை செய்யும் ஊழியருக்கு கார் அன்பளிப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக தனது நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஊழியர் ஒருவருக்கு ஜொஹூரில் செயல்படும் நகைக்கடை ஒன்று புத்தம் புதிய காரை பரிசாக வழங்கி அவரை மகிழ்ச்சியில் திக்குமுக்காடு செய்துள்ளது. டிஆன்சி ஜுவல்லரி எனும் அந்த நகைக்கடை 86,300 ரிங்கிட் மதிப்பிலான புரோட்டான் X50 காரை அவருக்கு பரிசளித்துள்ளது. இடைவிடா முயற்சிகளையும் குறிப்பிடும்படியான பங்களிப்புகளையும் அங்கீகரிக்கும் விதமாக இந்த காரை பரிசளித்ததாக அந்நகைக்கடை தெரிவித்துள்ளது. மேலும் கார் கொடுக்கப்பட்டது ஊழியருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக மட்டுமல்லாது வேலையில் சிறந்து விளங்குவோரை நிறுவனம் ஊக்குவிக்கும் என்பதை வலியுறுத்தவும் தான் என்று அக்கடை கூறியது. இதனிடையே அந்த பெண் ஊழியர் தனக்கு கார் கிடைத்தது குறித்து சமூக ஊடகம் வழியாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ளார். கடந்த ஆண்டில் 34,497 மோசடி திட்டங்களில் 1.2 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் கூடுதலாக இழப்பு. நாடு முழுவதிலும் கடந்த ஆண்டு நிகழ்ந்த 34,497 மோசடி சம்பவங்களினால் 1.218 பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது. இதில் சம்பந்தப்பட்ட 12,851 பேர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 352 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய 10,358 குற்ற செயல்கள் தொடர்பு சாதனங்கள் மூலம் நிகழ்ந்த மோசடி என புள்ளி விவரங்களின் மூலம் தெரிய வந்ததாக உள்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ ஷம்சுல் அனுவார் நசரா தெரிவித்தார். 2023 முதல் தேசிய மோசடி துணை தொழிப்பு மையத்தின் மூலம் 105 மில்லியன் ரிங்கிட் இழப்பு தொடர்பான 6,434 விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். அந்த தொகுதியில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டோரின் பணத்தை மீட்பதற்குள் 17.5 மில்லியன் ரிங்கிட் முடக்கப்பட்டதோடு 1,78,407 ரிங்கிட் பாதிக்கப்பட்டவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக இந்நேற்று மேலவையில் சம்சுல் அனுவார் விவரித்தார். பண மோசடியில் ஈடுபடும் தரப்பினருக்கு எதிராக அமைச்சு மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். டிக்டாக்கில் இருந்து இனி வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். டிக்டாக் தற்போது ஆஃப்லைன் வீடியோ என்னும் புதிய அம்சத்தை இணைத்துள்ளது. ஆஃப்லைன் அல்லது இணைய தொடர்பு இல்லாத சமயத்திலும் பயனர்கள் வீடியோக்களை பார்க்க ஏதுவாக அந்த புதிய அம்சம் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக இனி இணைய தொடர்பு இல்லாவிட்டாலும் டிக்டாக் வீடியோக்களை காணும் வாய்ப்பை அதன் பயனர்கள் பெறுவார்கள். அந்த புதிய சலுகையின் கீழ் 120 நிமிடங்களுக்கு உட்பட்ட 50 முதல் 200 வீடியோக்களை பயனர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதே சமயம் ஓர் உள்ளடக்கத்தை பதிவேற்றம் செய்யும் போது அதற்கு எவ்வளவு இணைய தரவு பயன்படுத்துகிறது என்பதை விவரத்தையும் டிக்டாக் காட்டும். பயணத்தின் போது, குறிப்பாக விமானத்தின் பயணத்தின் போதும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டாலும் டிக்டாக் பயனர்கள் அதன் தொடர்ந்து இடையூறு இன்றி பயன்படுத்தலாம்.